ஹே கைஸ் வெல்கம் பேக் இன் நியூ வீடியோஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேலிக்கட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றது தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவ் வந்து நம்ம கேலிக்கட்டில் வந்து இறங்கி லாட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு ஸோ சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசைக்காக ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபை பிடிச்சி நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு வந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். சிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நீட்டாக இருக்குது. பெரிய பெரிய பில்டிங் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த அளவுக்கு பெரிய பில்டிங்ஸ் இருக்கும்ன்ட்டு. அந்தளவுக்கு சூப்பராகவும் இருக்கும். ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஓட்டு வீடியோ யூஸ் பண்ணி போயிருக்காங்க. வாங்க நீ வீடியோவில் போயிடலாம். இங்கேருந்து இப்போ அடுத்து தான் எங்கே போகிறோம் எங்கே தெரியல. ஸோ பைக் ரெண்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்ப போகிறோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எல்லாம் பிளாக் தீனிங் தான், பிளாக் போட்டிருக்கேன். இதாக சிதாசமாக போட்டிருக்காங்க. ஒருத்தன் குளிக்காமலே வர போகிறான், அதுதான் அவன். ஸோ இன்னொருத்தனுக்கு இன்னொரு ரூம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அர்லி செக்இன் பண்ணதுனால ஒரே ரூம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு ரூம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொரு ரூமில் அவன் குளிச்சுட்டு இருக்கான். ஸோ அங்கே போயிட்டு நம்ம அவனை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் சுற்ற போகிறோம். முதல்ல சாப்பிட்ணும், பசிக்குது. ஸோ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட போயிட்டுருக்கோம். ரூமை விட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து போய் பைக்கு ரெண்ட் எடுத்திருக்கோம். பைக் ரெண்டலுக்காக வந்து முதல்ல சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து ஓலா கேபை பிடிச்சி பைக் ரெண்டலுக்கு போய் பைக்கை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூகுள் மேப் போட்டு எல்லா இடத்துக்கும் சுற்ற போகிறோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. பாய் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வாங்கலையா. அண்ணா நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது நீட்டாக இருக்குடா. ஏதோ போட்டிருக்காங்க, ஆனால் தண்ணி மட்டும் பிங்க் கலரில் இருக்கு. எல்லாம் பிங்க் கலரில் மாறப்படும். ஃபஸ்ட்டாக என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா பழம்புரி. பழம்புரி பழம்புரி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பரோட்டா பரோட்டா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், பிரியாணி சொல்லியிருக்கோம். எங்கே சொல்லியிருக்கோம் பிரியாணி சொல்லலாம், இருக்கா நீ மட்டும் பார்த்து சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் டீ கண்டிப்பாக, டீ லவர், எல்லா இடத்துலையும் போய் டீ ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே எப்படி டீ இருக்குன்னா டீயும் ட்ரை பண்ண போகிறோம். ₹50 கொண்டு பைக் ரெண்ட் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சிப்பு. 300 பர் டே தான், 300. அதுவும் நம்ம பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கலாம். லைசன்ஸ் அப்லோட் பண்ணிட்டு லைசன்ஸ் கொடுக்க வேண்டியதாக வரும். யாராச்சும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், செக் பண்ணி பாருங்கள். பேக் கூட எடுத்துகிட்டு இல்லையா, பேக் தூக்கி போடுறேன். ஏ கிம்பிள் இருக்கானா, தூக்கி போட. எத்தனை டிஸ்டன்ஸ் கிட்ட? கிலோமீட்டர் போடுறோம், 438. ஓகே சார். இப்போ நாம் வந்து பைக் ரெண்ட்டு வந்து ஒரு வண்டி தான் எடுத்தோம். இன்னொரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டோம். ஒரிஜினல் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால் ஒரு வண்டி மட்டும் எடுத்துகிட்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த வண்டியும் எடுத்துகிட்டு அடுத்து பீச்சு இல்லை எந்த பிளேஸு இல்லை சேஞ்சுரி பேர்ட் சேஞ்சுரி ஏதோ ஒன்று போகலாம். அதுக்கு தான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள்லாம் வீடு கட்டிட்டா வேறு லெவல் இல்லை. இங்கே இருக்கு பார், போட்டிங், ஹோம் ஸ்டே, சீ ஃபுட் பேக்கேஜ், கெட் டுகெதர் பேக்கேஜ், பேர்ட் சேஞ்சுரி விசிட், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் விசிட். ஆ இதுதான்டா அது, அந்த போட்டில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் போகிறது. அதான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. தலை தட்டும். ஃபஸ்ட் டைம் எவர் போட்டிங் கோவாவில் போனது கடைசியாக. கோவில் இருக்கும்போது யாருமே இல்லை. ஆனால் இது உண்மையான டூரிஸ்ட் ஸ்பாட்டா இல்லை நான் வந்து நாம மட்டும் வந்து மாட்டிக்கிட்டோம்? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் நல்லா இருக்கும். திஸ் இஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அது எப்படி தண்ணியிலே வேர் இருக்குமா, அழுகாதா? மரத்தோடு
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து போட்டிங், அதாவது என்ன பேர்ட் சேஞ்சுரி, சம்திங் பேர்ட் சேஞ்சுரி, நான் வந்து பேர்ட் சேஞ்சுரியோட நேம் போடுறேன், மேலே பார்த்துக்கோங்க. இந்த பேர்ட் சேஞ்சுரிக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்க்கணும், அப்புறம் போட்டிங் போகணும், நீட்டாக பீஸ்ஃபுல்லாக வந்து போகணும்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்தோட லொக்கேஷனும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த பர் போட்டுக்கு வந்து 4 மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து 800 ருபீஸ், 1 ஹவர் ட்ராவல் கிட்டத்தட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு 10 ருபீஸ் பர் ஹெட்டு, 40 ருபீஸ் மொத்தமாக பார்த்திங்கன்னா 840 ருபீஸ். ஸோ சீப்பாக வந்து நம்ம வந்து கோழிக்குண்டில் வந்து சுற்றி பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, டாக்ஸி எடுத்துக்கிட்டாலும் சரி, வந்து ப்ரைஸ் வைஸ்லேயும் பார்க்கலாம், அப்புறம் வந்து டைம் வைஸ்லேயும் வந்து ரொம்ப நேரம் ஆகும், அதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லி ஆகும். பட் வந்து நம்ம வந்து வண்டி ரெண்ட் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மி. வண்டி நாங்கள் ரெண்டு வண்டி ரெண்ட் எடுத்தோம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 600 ருபீஸ் வந்து வண்டி ரெண்ட், அதாவது எஃப்செட்டு. ஸ்கூட்டினா உங்கள் இன்னும் ரொம்ப பட்ஜெட்டில் போகணும், உங்களுக்கு ஸ்கூட்டி தான் எடுக்கணும்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். இது வாங்குறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக சுற்றிடலாம். இப்போதைக்கு இப்போ நம்ம பேர்ட் சேஞ்சுரி, அதுக்கப்புறம் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வேறு வந்து பீச் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ பீச்சு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் ஈவினிங் வந்து மார்க்கெட் போக போகிறோம், மார்க்கெட்டும் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு கோழிக்கோண்டு மார்க்கெட் பர்ச்சேஸ் நைட்டு வேறு லெவலில் இருக்கு. ஆனால் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ கல்யாண டெக்கரேஷன் போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. போயிருவான்டா. இப்பதான் ஒரு விசிட் இப்படி போயிட்டு வரோம். எங்க போறோம்? அர லெவல்ல இருக்கானா டெக்கரேஷன் மட்டும் மார்க்கெட். அப்படி போயிட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோழிக்கோடு சென்ட்ரல் மார்க்கெட் போய் இந்த கேப்பு, அதுக்கப்புறம் இன்னும் 4 ஆக்சசரிஸ், அப்புறம் என்னோடய ஃபோனோட கவர், அந்த மாதிரி சில விஷயத்தை வாங்கிட்டு டைரெக்டாக நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா சமையல் ரெஸ்ட் எடுத்து தூங்க போகிறோம். அடுத்த நாள் பிளானிங் வந்து இப்போவே பண்ணணும், அப்போ தான் அடுத்த நாள் மார்னிங் சீக்கிரமாக இந்த பிளானிங்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது அடுத்த வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் அப் பை சச்கே. பீஸ்.